இந்த ஆட் அப்படிங்கிற டெஃபினேஷன் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த டெஃபினேஷன் பத்தி பேசும்போது இதை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு உண்மையிலேயே நம்ம கிட்ட ஒரு ரோபோ இருக்கு. அந்த ரோபோ தான் நம்ம வேலை வாங்குறோம். அந்த ரோபோ ரோபோவோட ஸ்ட்ரக்சர்ல இல்லை, ரோபோவோட ஸ்ட்ரக்சர்ல இல்லை, அந்த ரோபோ லேப்டாப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, ஒரு சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. சரியா? சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்லு. அந்த ரோபோவை தான் நம்ம வேலை வாங்குறோம். ரோபோ ரோபோ வடிவத்தில் இல்லை, அவ்வளோதான், லேப்டாப் வடிவத்தில் இருக்கு. கரெக்டா? ஓகே. இப்போ ரோபோக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? லேப்டாப்னு வச்சுக்கலாமா? சரி, ரோபோவுக்கு லேப்டாப்னு பேர் வைக்க வேண்டாம். வேறு ஏதாவது மனுஷன் பேர் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள். சிட்டின்னு வச்சுக்கலாம். சிட்டின்னு வச்சுக்கலாம். சரியா? நமக்கு தெரிஞ்ச ஒரு ரோபோ பேரை தானே. ரோபோவுக்கு சிட்டின்னு பேர் வச்சுக்கலாம். நியூ ரோபோ அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா? ஓகே. நைஸ். இப்போ சிட்டிங்கிறது தான் ரோபோ. இந்த ரோபோவை தான் நான் வேலை வாங்க போகிறேன். சிட்டி அப்படிங்கிற ரோபோவை தான் வேலை வாங்க போகிறேன். இப்போ ரெண்டு விஷயம், உங்கள் வீட்டில் இந்த ரோபோ வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? வீட்டில் அம்மா இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், வீட்டில் அம்மா இருக்காங்க, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, காஃபி போடுங்கம்மா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறேன். இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? காஃபி போடுவாங்க சார். காஃபி போடுவாங்க. வேற பண்ணுவாங்க? அதை சர்வ் பண்ணுவாங்க சார். எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து காஃபி போடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஃபைன். இப்போ அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, அம்மா ஊருக்கு போனதுனால ரோபோ விட்டுட்டு போயிருக்காங்க, ஏதாவது இந்த ரோபோ கிட்ட கையில் வேலையை செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ரோபோ கூப்பிட்றோம், நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், ரோபோ கூப்பிட்றோம், ரோபோ கூப்பிட்டு காஃபி போடு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ரோபோ என்ன பண்ணும்? ரொம்ப பெரிய கேள்விலாம் இல்லை, சாதாரண கேள்வி தான். எனக்கு The method prepare coffee is undefined. அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே சார். ஓ, உனக்கு ப்ரிப்பேர் காஃபின்னா என்னன்னு தெரியாதா? நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ப்ரிப்பேர் காஃபின்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரிப்பேர் காஃபி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே சார். ப்ரிப்பேர் காஃபினா முதல்ல பால் எடுத்துக்கணும், அப்புறம் காஃபி பவுடர் எடுத்துக்கணும், அப்புறம் சர்க்கரை எடுத்துக்கணும், பாலை கொதிக்க வைக்கணும், இறக்கணும், காஃபி பவுடர் போடணும், ஆற்றணும், டம்ளரில் ஊற்றணும், இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே சார். இந்த ஸ்டெப்பெல்லாம் சொல்லிக் கொடுத்துறோம். இப்போ ரொம்ப காஃபி எல்லாம் போட்டுரும். கரெக்டா? கொண்டு வந்து கொடுக்குமா? இல்ல சார், அதை நம்ம டிஃபைன் பண்ண, அதை டிஃபைன் பண்ணல. காஃபி எப்படி போடுறதுங்கறதான் சொல்லியிருக்கோம். அப்ப ரோபோ காஃபி போட்டு கிச்சன்லயே வச்சிருக்கோம். காஃபி எதுல போடும் ரோபோ? பாத்திரத்துல. ஒரு பாத்திரத்துல ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் போடல, ஒரு பாத்திரத்துல தான் ரோபோ வந்து காஃபி போடும். காஃபி போட்டுச்சா? ஓகே. காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குமா? கொடுக்காது. நம்ம அம்மா கிட்ட என்ன சொன்னோம்? காஃபி போடுங்கம்மா, காஃபி போடுங்கன்னு அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ரோபோ கொண்டு வந்து கொடுக்குமா? கொடுக்கல. ஏன்? எல்லாமே நம்ம தான் சொல்லணும் சார். அம்மாவுக்கு இருக்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், ரோபோவுக்கு இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க, அதை மட்டும்தான் ரோபோ செய்யும். இப்போ ரோபோவை கொண்டு வந்து கொடுக்க சொல்லணும், காஃபியை கொண்டு வந்து கொடு அப்படின்னா இதை கப்பில் ஊற்றி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரோபோவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. பாத்திரத்தோடு தூக்கிட்டு வந்துடும், காஃபி போட்டு கொண்டு வர சொன்னீங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த இடத்துல கரெக்டாக சொல்லிடணும், காஃபி எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் காஃபி அப்படிங்கிறத ரோபோ கிட்ட நான் சரியாக சொல்லிடணும். சரியா தப்பா? சரி தான் சார். இப்போ ரிட்டர்ன் காஃபின்னு நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ரிட்டர்ன் காஃபின்னு சொன்னால் எதில் கொண்டு வரணும்னு சொல்லணுமா? வேண்டாமா? காஃபியை எதில் கொண்டு வர்றது? கப்பில் கொண்டு வரணும். அந்த கப்புங்கிறத இங்கே எழுதிக்கிறேன். இந்த மெத்தட் என்னவோ அந்த மெத்தட் நேம் இருக்குல்ல, மெத்தட் நேமுக்கு முன்னாடி இங்க என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கண்டெய்னர் பேரை இங்க எழுதிக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? இப்போ ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓஹோ, காஃபியை ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ற காஃபியை கப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல காஃபி போடல, ஜூஸ் போடுறாங்க. அப்ப இங்க கண்டெய்னர் என்னவா மாறும்? இங்க ரிட்டர்ன் ஜூஸ் மாறிடும். அப்ப இங்க கண்டெய்னர் என்னவா மாறும்? கிளாஸ். கிளாஸ் அப்படின்னு மாறும். ஒரு கிளாஸ்ல கொண்டு வாங்க அப்படிங்கிறது மாறிடும். இப்போ காஃபி கொண்டு வர சொல்லலை, எல்லாருக்கும் போய் மிக்சர் எடுத்துட்டு வா அப்படின்னு ரோபோ கிட்ட சொல்கிறோம். அப்போ இங்கே கண்டெய்னர் என்னவா மாறும்? பிளேட். பிளேட்டுன்னு மாறிடும். அப்போ நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ
என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் நேம் தான் இந்த மெத்தடுக்கு முன்னாடி இருக்கணும். சரியா தப்பா? ஓகே சரிதான். சரியா? அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுறமோ அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் நேம் தான் இங்கே இருக்கணும். இதே ரோபோ போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னா இங்கே கண்டெய்னராக ஒரு பேக் இருக்கணும். 100 ரூபாய்க்கு சில்லற வாங்கிட்டு வா அப்படின்னா இங்கே கண்டெய்னராக பர்ஸ் இருக்கிறது இருக்கணும். இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறமோ அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் நேம் இங்கே இருக்கணும். சரியா தப்பா? ரிட்டர்ன்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் கீவேர்ட். ரிட்டர்ன்னா என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்ன்ங்கிறது ஒரு மெத்தடோட டெஃபினிஷனில் கடைசி லைனில் ரிட்டர்ன் இருக்கணும். ரிட்டர்னுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே சார். ரைட். இப்போ இந்த பிராக்கெட் எது தெரியுமா? மெத்தட்னு சொல்லுங்க சார். இது மெத்தட் தான். இந்த மெத்தடுக்கு ஏதாவது வந்து அதாவது ஒரு வேலைக்கு தேவையான இன்புட்ஸ் இருக்கணும்ல. இப்போ நான் ப்ரிப்பேர் காஃபின்னு சொல்கிறேன். ப்ரிப்பேர் காஃபினா கண்டிப்பாக பால் வேணும், காஃபி பவுடர் வேணும், கரெக்டா? ஓகே. சர்க்கரை வேணும். அப்போ இதெல்லாம் வேணும்ல? ஆமாம் சார். இந்த மூணையும் கம்மா 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 கொடுத்து இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே. இன்க்ரீடியன்ஸ் ஒரு வேலைக்கு தேவையான ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான இன்புட் என்னென்னு சொல்கிறேன். இது ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்கன்னா, இல்லை இது ஒரு ஆக்ஷன் பிஹேவியர்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆக்ஷன் இல்லை இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான இன்புட்ஸ் என்னென்னு சொல்கிறது. இதை நம்ம ஆக்டிவிட்டின்னு சொல்ல போகிறோமா மெத்தட்னு சொல்ல போகிறோமா? மெத்தட்னு சொல்ல போகிறோம். அப்போ நம்ம இதை மெத்தட்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா, இதை மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இந்த மெத்தடுக்கு தேவையான இன்புட்ஸ் தான். ஆனால் அதை இன்புட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை வந்து ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜாவா இப்படி டெக்னிக்கலாக தான் பேசணும். ஆமாம் சார். இது ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லணும், அப்படி இல்லைனா இன்புட் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லணும். நான் சொல்கிறேன் புரியுதா? ஓகே சார். இதை ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்த மெத்தடுக்கு தேவையான இன்புட் பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. இதை ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அது இங்கே வரும்போது அதை இன்புட் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்போ நான் இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாமா? ம். இப்போ ஆடுன்னு எழுதுறதுக்கு பதிலாக ஆடுங்கிறது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஆட் 4.5 கொடுக்கலாமா? ம். இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கணும். இப்படி கொடுத்தேன்னா இது என்னவா மாறும்? இதுதான் அடுத்த கேள்வி. ஓகே சார். கரெக்டா? இப்படி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ரோபோவை கூப்பிட்டு ஆடுங்கிற வேலையை செய்ய, ஆடுங்கிற வேலைக்கு ரெண்டு இன்புட்டை எடுத்துக்கோ அப்படின்னு ரோபோ கிட்ட சொல்லுவோம். ஓகே சார். சரியா? ஃபைன். இப்போ இப்படி கொடுத்த உடனே இது என்னவா மாறும்? இதை அடுத்து பார்ப்போம். ஓகே சார்.